ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காற்றுக்கண்ண வெளி சீரியலில் கல்யாணம் ஆச்சா இல்லையா, சூர்யாக்கும் வெண்ணிலாக்கும் திருமணம் முடிந்ததா இல்லையா, இந்த க்வெஸ்சன் தான் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் ஆஃப்டர்நூன் தான் எனக்கே அப்டேட் கிடச்சிச்சு, பிகாஸ் எஸ்டர்டே நைட் வரைக்கும் அந்த மேரேஜ் ஷூட் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லேட் நைட் வரைக்கும். அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு அந்த அப்டேட் கிடச்சிடுச்சு அஃபிஷியலாக, அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாது, பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம கேவி டீம் எல்லாருமே நம்மளுடைய வீடியோஸ்லாம் டீப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிறது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக், பிகாஸ் ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி தான் இப்போ ப்ரோமோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம நார்மல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுல் ஆடியன்ஸுமே இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெண்ணிலாக்கும் மாதவனுக்கும் அந்த ஏற்பாடு பண்ணால் அந்த மேரேஜ் ட்ராக் இருக்கு இல்லையா. ஸோ அது லாஸ்ட் மினிட்லாம் நின்றுடும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் அதுதான் சேனல் நம்பர் ஒன் சீரியலாக இருந்துச்சு நான் ப்ரைம் டைமில். அதுவும் வந்து ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. லாஸ்ட்டில் இருந்து நம்பர் ஒனுக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 1 o'clock ஸ்லாட்டில் நம்பர் ஒன் சீரியல் நான் ப்ரைம் டைம், அதுவுமே வந்துட்டு சிம்பிளான விஷயம் இல்லை. அது வந்து கேவி டீம் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இப்போது எல்லாருக்கும் இருக்க கன்ஃபியூஷன் வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கும் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். பட் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி எப்பவும் போல் சப்போர்ட் கொடுக்க தான் போகிறீங்க. நான் என்ன ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% சான்ஸ் இருக்குது மேரேஜ் ஆகிறதுக்கு, 50% மேரேஜ் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மேரேஜ் ட்ராக்ல செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் ட்ராக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் செம்மையான ஒரு சூப்பரான எபிசோட்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் காலேஜ் ட்ராக்குமே போயிட்டு இருக்கு, இன்னையிலேருந்து காலேஜ் ஷூட் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 days அதாவது இந்த வீக்குள்ளேயே அந்த என்கேஜ்மெண்ட் எபிசோட் மேரேஜ் எபிசோட் எல்லாமே முடிஞ்சு அடுத்த வாரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷான எபிசோட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு வந்து நிறைய வார்னிங்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும், பிகாஸ் டீமுக்கு எனக்கும் வந்துட்டு நிறைய கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வித்தின் 2 days உங்களுக்கே தெரிஞ்சிடும், பட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் 1 o'clock டிவியில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ இனிமேல் ப்ரோமோஸ் மாதிரி ரெகுலராக வரலாம். அண்ட் அது முக்கியமான விஷயம் வந்து நம்ம கேவி டீமை இனிமேல் ரியாலிட்டி ஷோஸில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் 2 months விஜய் அவார்ட் ஃபங்க்ஷனும் வருது. ஸோ பேக் டு பேக் நிறைய ஹாப்பி நியூஸ்லாம் வரப்போகுது கேவி டீமுக்கு. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 2 days தானே, ஜஸ்ட் அந்த 2 days வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட்லாம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் ட்ராக் அப்கமிங்கில் வரப்போகுது. இவ்வளோ நாள் எப்படி ஸ்டோரியில் நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் பாசிட்டிவ் ட்ராக் இருந்தாலும் எது நடந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி மேரேஜ் ட்ராக்லையும் மேரேஜ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி